ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹோம்மேட் ஹேர்பல் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் தான். அதாவது இதை வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து கேட்டிருந்தேன், எவ்வளோ பேருக்கு வந்து என்னோட ஹோம்மேட் ஹேர் ஆயில் வந்து மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன், எவ்வளோ அளவு போடணும், என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். என்னோட ஓல்டு ஹேர் க்ரோத் ஜேர்னியை வந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தது, எந்த அளவுக்கு முடி வந்து ஷார்ட்டாக இருந்தது, எந்த அளவுக்கு வந்து முடி வந்து ட்ரையாக இருந்ததுன்ட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணி, அதை எல்லாத்தையுமே க்ராஸ் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு நான் முடி வளர்த்துருக்கேன் அப்படின்னா வந்து இது காரணம் என்னோட ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் தான். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படின்னா, அதாவது ஆஃப்டர் மேரேஜ், எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து என்னோட சின்ன அத்தை, என்னோட சின்ன மாமியார் தான் வந்து இந்த ஹேர் ஆயில் நீ வந்து ட்ரை பண்ணு, என் பாப்பாவுக்கு நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன், நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்குது, ஹேர்ஃபால் எல்லாமே நல்லாவே ரெடியூஸ் ஆகுது, இதை நீயும் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்லாம் நான் என்ன தப்பு பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயே வைக்க மாட்டேன். பட் இப்போ நான் மேரேஜ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஹேர் ஆயில் வைக்கிறேன். ஸோ நல்லாவே வந்து ஹேர் நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது, நல்லா வந்து லென்த்தும் அடர்த்தியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் மூணாவது டைமாக இப்போ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கிடச்சிருக்குக்கா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து நான் ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஏன் மூலமா வந்து ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வந்து ரிசல்ட் கிடைக்குது, இதே இன்கிரீடியன்ஸ் போட்டு நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். அதெல்லாம் இப்போ புதுசாக வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு வந்து எந்த அளவுக்கு முடி வந்து கம்மியாக வச்சுருந்தேன், இப்போ எந்த அளவுக்கு வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹேர் க்ரோத் ஜேர்னி வீடியோ வந்து நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்களுக்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா வந்து சொல்வீங்க இந்த ஹேர் ஆயில் வந்து எவ்வளோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்ட்டு. நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் போட்டிருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும், ஸ்பிளிட்டன்ஸ் வர விடாமல் தடுக்கும், நல்லா ஸ்கேல்பை ஸ்ட்ரென்தன் பண்ணி, பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி, உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா வந்து அதிகப்படுத்தி தரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே போல் ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு ஹேர் க்ரோத் வரணும்னா ரெகுலராக வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் இந்த ஹேர் ஆயிலில் நம்ம இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக முடி வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு வந்து ரெமெடி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் நிறைய ஹேர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்கக்கா, இதில் எதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்குறீங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஹேர் க்ரோத் ப்ராசஸ் வந்து டீட்டெயிலாக சொல்லி போட்டிருக்கேன், என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. செக் பண்ணாதவங்க அந்த வீடியோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வளர்கிற ஹேரை வந்து நீங்கள் எப்படி இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா, ஸோ அதுக்காக தான் நான் ஹேர் பேக்ஸ் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பாப்பா இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்க பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்றதுனால அவங்களுக்கு சாதாரண கோக்னட் ஆயில் தான் வச்சிட்ருக்கேன். 5 இயர்ஸ் அபோவ் இருக்க பேபிஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஹேர் ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணால் நல்லா வந்து ஹேர் க்ரோத் கிடைக்கும். ஸோ இந்த ஆயிலை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன், அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ வாங்க அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் அளவுக்கான பியூர் தேங்காய் எண்ணெய், அதாவது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வந்து 1.5 லிட்டருக்கான பொருட்களை சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 15 லிருந்து 20 நம்பர் அளவுக்கு வந்து செம்பருத்தி பூ, அதாவது ஒத்த செம்பருத்தி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு முடியை வந்து நல்லா மாய்ஸ்சர்டாக மெயின்டைன் பண்ணும், நல்லா முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து இதில் இருக்க அந்த பெட்டல்ஸ், அதாவது இடர்களை மட்டும் வந்து நான் பிரித்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செம்பருத்தி இலை வந்து ஒரு 15 லிருந்து 20 நம்பர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. சிலருக்கு வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடச்சுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணலாம் தாராளமாக. இப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான். இது வந்து உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரமோட் பண்ணும். இது வந்து நான் ஒரு கை அளவுக்கு நான் எடுத்திருக்கேன்.
அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் கருசலாங்கன்னையும் சரி வெள்ளை கருசலாங்கன்னையும் சரி உங்களோட ஹேரை வந்து நல்லா கருப்பாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தான். நெல்லிக்காய் வந்து ஒரு 4 நம்பர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் ஃபாலை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும், ஹேர் க்ரோத்தையும் நல்லா ப்ரொமோட் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் தான். அதை கத்தாழையிலேருந்து உள்ளே இருக்க அந்த வெள்ளை ஜெல்லை மட்டும் நான் வந்து வெட்டி எடுத்துக்க போகிறேன். இதை வெட்டி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருந்துட்டு அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்பலை தான். வேப்பலை வந்து உங்களோட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் போக்கி ஸ்கேல்பை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து நான் ஒரு 1/2 கை அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து 1/2 லிட்டருக்கான அளவு. ஸோ இப்போ இதுவே நீங்கள் 1 லிட்டருக்கு வந்து எண்ணெய் காய்ச்சிட்டிங்கன்னா அப்படியே வந்து டபுள் அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இலையை மட்டும் போடுங்க, இந்த பூச்சி இருக்க இலை அந்த மாதிரிலாம் வந்து இதில் ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா மருதாணி தான். மருதாணி வந்து உங்கள் முடியை வந்து நல்லா மாய்ச்சர்டாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே போல் ஹேர் க்ரோத்துக்கும் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து 1 கை அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தான். இது உங்கள் முடியை வந்து நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதையும் வந்து நான் 1 கை அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் 1 லிருந்து 1/2 கை அளவுக்கு கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது உங்கள் முடியை வந்து நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது போல் வந்து செம்பட்டையாகவும் மாற்ற விடாது. நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி ஹேர் வந்து திக்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து நான் ஆட் பண்ணுறது கலோஞ்சின்னு சொல்லக்கூடிய அந்த கருஞ்சீரகம் தான். கருஞ்சீரகம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பிளாக்காக நம்ம முடியை வந்து வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிலில் வந்து சிலர் கோல்டு பிடிக்குமான்னு கேட்குறீங்களே, அந்த மாதிரி அந்த கோல்டெலாம் பிடிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த கருஞ்சீரகம் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுரி பொடி தான். அதாவது இந்த வாட்டி வந்து எனக்கு அவுரி இலை கிடைக்கல, ஸோ வந்து பொடியாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காதியில் தான் வாங்கினேன். இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல, வெறும் அந்த அவுரி இலையை மட்டும்தான் காய வச்சு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போடுறப்ப மட்டும்தான் நம்மளுக்கு ஆயில் வந்து அந்த பியூர் அந்த பிங்க் கலர் வந்தது இல்லையா, ஃபஸ்ட் டைம் நான் காய்ச்சினப்போ அந்த கலர் வந்து கிடைக்கும். இதுவே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து பவுடர் ஃபார்மில் போடுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் கலராக கிடைக்கும். ஸோ ஆயில் வந்து க்ரீன் கலராக இருந்தாலும் சரி பிங்க் கலரில் வந்தாலும் சரி உங்களுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதுதான். இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக போடுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ஆயிலில் போட்டிருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிய கருப்பாகவும் நல்லா வந்து ஷைனிங்காகவும் நல்ல ஹேர் க்ரோத்தை கொடுக்கறதுக்கும் ஹேர் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நல்லா கருகருன்னு முடி இருக்கிறதுக்கும் சரி ட்ரைனஸ் ஃப்ரிஸினஸ் ஸ்பிளிட்டன்ஸ் இது எதுவுமே வந்து வர விடாமல் இருக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன வயசுலேயே வரக்கூடிய அந்த இளநரை இது எதுவுமே வர விடாமல் தடுக்கிறதுக்கு தான் என்னோடய ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த வயசு வரைக்கும் எனக்கு முடி வந்து 2 குழந்தைங்க பிறந்துருச்சு எனக்கு, இருந்தாலும் எனக்கு வந்து ஹேர் ஃபால் இருந்தாலும் ஹேர் க்ரோத் வந்து டபுள் த அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அது காரணம் வந்து என்னோடய ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் நான் சொல்வேன். இதை தவிர்த்து வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வேம்பலாம்பட்டை வந்து போட்டிருந்தேன் ஹேர் ஆயில். அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணலாமான்லாம் கேட்டிருந்தீங்க ஒரு சிலர், அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க. இதை மட்டும் நீங்கள் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸையும் நிறைய பேர் இந்த ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வேறு ஆயில் யூஸ் பண்ண பிடிக்கலன்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து ஹேர் க்ரோத் கொடுத்துருக்க இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ஹேர் க்ரோத் ஹேர் திக்னஸ் இது எல்லாமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து 3rd டைமாக இப்போ உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் போடுறப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடைசியாக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரி பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மருதாணி நம்ம 1 கை எடுக்கிறோன்னா 1 கை அளவுக்கு அவுரி பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் அவுரி இலையை ஆட் பண்ணுறீங்கன்னா 1 கை மருதாணி எடுக்கிறீங்கன்னா 2 கை அளவுக்கு நீங்கள் அவுரி இலையை வந்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை சேர்த்துட்டு நான் இதில் வந்து சேர்த்து விழுதாக அரைக்கிறதுக்கு வந்து நம்மளோட எண்ணெயை தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். தண்ணி எதுவுமே தயவு செஞ்சு ஆட் பண்ணிடாதீங்க, எண்ணெய் வந்து கெட்டுடும். ஸோ அதனால தான் நம்ம எண்ணெயவே வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்டும் நம்ம சேர்த்து இப்போ எண்ணெயும் சேர்த்து அரைச்சாச்சு, விழுதும் வந்து கிடச்சாச்சு.
இப்போ நான் இதை வந்து காய்ச்சுறேன். இந்த பதம் வந்து ரொம்பவே முக்கியங்க, அதான் நிறைய பேர் சொல்கிறீங்க. எனக்கு வந்து காய்ச்சுற டைமிங் நான் ரொம்ப கருக விட்டுட்டேன், எனக்கு வந்து கருப்பாயிடுச்சுன்ட்டு. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, நான் வந்து ஸ்டீல் கடாய் தான் வச்சுருக்கேன். இரும்பு கடாய் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அதுலேயே வந்து காய்ச்சுங்க. நிறைய பேர் வந்து எனக்கிட்ட இரும்பு கடாய் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் நான் இந்த வாட்டி என்னென்னா ஸ்டீல் கடாயிலே உங்களுக்கு வந்து காய்ச்சி காட்டுறேன். இப்போ வந்து அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் வந்து எந்த ஒரு இதுவுமே, அதாவது தண்ணிலாம் இல்லாமல் எடுத்துட்டு, கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்மளோட எண்ணெயை வந்து இதில் ஊற்றிடுறேன். அரை லிட்டருக்கான எண்ணெயோட அளவை வந்து அப்படியே மொத்தமாக இதில் ஊற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து அந்த பபுள்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து நல்லா எண்ணெய் கொதிச்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு 3-5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா எண்ணெய் வந்து சூடாயிடும். நீங்கள் ஒரு சின்ன துகள் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த விழுதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் நம்ம வடைக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக போட்டவொடனே பார்த்தீங்கன்னா அந்த விழுது வந்து நல்லா பொறிஞ்சி வரும். இந்த மாதிரி பபுள்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் மொத்தத்தையும் வந்து சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா எண்ணெய் வந்து உங்களுக்கு காயலைன்னு அர்த்தம், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து போடுங்க. இப்போ நான் 5 நிமிஷம் வச்சுருந்தேன், நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் போடுறப்பவே நீங்கள் பார்த்துருப்பீங்க எண்ணெய் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம மொத்தத்தையும் பேஸ்டெல்லாம் போட்டவுடனே பார்த்திங்கன்னா அந்த கடாய் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா வந்து அந்த நுரை எல்லாமே வந்து அடங்குற வரைக்கும் நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து சிம்மிலேயே வைக்க போகிறோம். இப்போ இந்த விழுதை மொத்தமாக ஆட் பண்ணதுக்கப்புறமா உடனே வந்து நம்ம சிம் பண்ணிடணும் ஸ்டவ்வை. அதுக்கு மேலே வந்து நீங்கள் அனலில் வைக்க தேவை கிடையாது. இப்போ நான் எல்லா விழுதையும் இதில் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நான் சிம் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. இப்போ வந்து நம்மளோட எண்ணெயில் வந்து அந்த எசன்ஸ் ஃபுல்லாக வந்து இறங்கணும். ஸோ அதனால் சிம்லே வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி ஹீட் பண்ணுறப்போ அந்த நம்ம போட்டிருக்க அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆயிலில் இறங்கி நல்லா வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், ஹேர் ஃபாலையும் வந்து ரெடியூஸ் பண்ணும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கேட்குறது இந்த மாதிரி ஆயில் வந்து ஹீட் பண்ணி யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக ஆகாதுங்க. ஏன்னா நம்ம எண்ணெயை வந்து இந்த பதத்தில் நம்ம காய்ச்சி நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் ஆகாது, ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம், ரொம்ப வந்து ஹீட் பண்ணிட்டால் தான் வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் பற்றி பிரச்சனை. இதுவே இது ரொம்ப கருக விட்டுட்டாலும் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். பட் இதுவே நான் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ஸு, இந்த மாதிரி மரச்செக்கலான பியூரான கோகனட் ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம எண்ணெய் காய்ச்சிறப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹேர் ஃபாலுன்றது வந்து இருக்காது, ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து சிம்மிலே தான் வச்சு வந்து நான் காய்ச்சிட்ருக்கேன். எண்ணெயில் இருக்க அந்த நுரை எல்லாமே ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இப்போ கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலர், அதாவது ஒரு பிங்கிஷ் ரெட் கலர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே மூடி போட்டு எதுவும் மூடக்கூடாது, அப்படியே 8 மணி நேரத்துக்கு வந்து இந்த எண்ணெயை அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இதில் வந்து இப்போ நம்ம ஆஃப் பண்ண உடனே வந்து நான் இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில் தான். அது ஏன் நான் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லா வந்து ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் திக்னஸையும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நான் நம்மளோட எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கேஸ்டர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட. பட் இதுவே வந்து ஒரு சிலருக்கு வந்து கோல்டு பிடிக்கும், எங்களுக்கு கேஸ்டர் ஆயில் செட் ஆகாதுன்றவங்க நீங்கள் இது வந்து ஆட் பண்ணாமலேயும் விட்டுடலாம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்து விட்டுக்கிறேன். நல்லா பெரிய ஸ்பூன் இது. ஸோ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கிறேன். இதை நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துட்டு அப்படியே வந்து ஒரு 8 மணி நேரம் நான் வச்சுருக்க போகிறேன். இதில் வந்து தயவு செஞ்சு எந்த ஒரு மூடி போட்டும் மூடிடாதீங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம மூடி போட்டோம்னா அந்த ஹீட் மூலமா நம்மளுக்கு தண்ணி விட்டு அந்த எண்ணெய் வந்து கெட்டுடும். இப்போ நான் 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயும் வந்து நல்லா ஆறிடுச்சு, நல்லா அந்த இன்க்ரீடியன்ட்ஸை வந்து நல்லா ஊறியாச்சு. இப்போ இந்த இதை வந்து ஒரு ஃபில்டரில் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் கிளாத்தும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் கைப்படக்கூடாது அப்படின்றதுனால வந்து இது ஒரு மீடியம் சைஸ் ஃபில்டர்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு அமுக்கி விட்டுறப்போ நல்லா வந்து அந்த எண்ணெய் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு முடி வந்து நல்லா வந்து கருகரணும்,
ஹேர் வந்து நல்லா லாங்காகவும் நல்லா வந்து அடர்த்தியாகவும் ஸ்கேல்ப் எதுவும் இன்ஃபெக்ஷன் இல்லாமையும் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ரெகுலர் ஹேர் ஆயில் மாதிரியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களோட முடி வந்து நல்லா ஷைனிங் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ என் முடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும், எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னுட்டு. ஸோ இந்த எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே நான் இந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் முடி வந்து இந்த அளவுக்கு நல்லா கருப்பாகவும் நல்லா லாங்காகவும் அடர்த்தியாகவும் அதே போல் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த எண்ணெய்ன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து இதை நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை வந்து ஸ்டீல் கண்டெய்னர்லேயோ ஸ்டீல் பாத்திரத்தில் வந்து நீங்கள் மாற்றி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம், கைப்படாமல் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த எண்ணெயை வந்து 3-6 மாதம் நீங்கள் வச்சு வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணெய் வந்து ரெடி ஆகியாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.